ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கான பதிவில் மகாராஜாவோட எயிட் ட்ரான்சிஸ்டர் மோனோ பற்றி ரிவியூ பற்றி பார்க்க போகிறோம் இந்த போர்டு எப்படி ஆப்ரேட் ஆகுது இந்த போர்டுக்கு என்ன ஓல்ட்டு கொடுக்கணும் இந்த போர்டுக்கு வந்து எந்த மாதிரிலாம் சப் ஃபோர் மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம பார்க்கலாம் இந்த போர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மரும் வேணும்னா காண்டக்ட் பண்ணுங்கள் அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்ராஸ் ரேட்டு தான் வரும் ரேட்டு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் கேட்லாகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்லாக்ல ஆம்போட பிரைஸ் ஸ்பேரோட பிரைஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணிட்டு வரேன் அந்த ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ராஸ் பண்ணுற ரேட்டில் தான் இருக்கும் நீங்கள் 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 வை குவான்டிட்டி வைஸில் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேட்டு வரும் நீங்கள் ஒரு பீஸ் எடுக்கும்போது ஒரு ரேட்டு வரும் ஓகேங்களா அதனால் வந்து எல்லாமே என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் எல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கீழே எதுவும் எதுவும் கமெண்ட் பண்ணுறாதீங்க ஏன்னா நான் வந்து ஒர்க்கு நான் ஒரே ஆள் தான் எல்லா வேலையும் நான் செய்கிறேன் அதனால் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் ஆகும் உடனே ஆகாது அதேமாரி ஆம்பிஃபர் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது மார்க்கெட்டில் ரெடிமேடாக வாங்கி போடுறதாக இருந்தால் உடனே பண்ணி கொடுத்தலாம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பண்ணி கொடுத்துலாம் இதுவே ஆர்டர் பேஸில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் நம்ம சொல்லி பேனல்லாம் சொல்லி ஆர்டர் பேஸில் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஆகும் அர்ஜெண்ட் அப்படிங்கிற வேலை நான் செய்ய மாட்டேன் ஓகேங்களா எல்லாவோட ப்ரைஸ் ஸிஸ்ட்டும் நான் வந்து வாட்ஸ்அப் கேட்லாகில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் கொடுங்க இப்போ வந்து இந்த போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில் இதுக்கு பவர் சப்ளை எப்படி கொடுக்கணும் என்னென்ன சப்ஃபரை யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துட்றேன் அதாவது இந்த எயிட் ட்ரான்சிஸ்டர் மூணும் மகாராஜாவில் நான் அதிகமாக இப்போ ரீசெண்டாக பயன்படுத்திட்டு வரேன் நான் ரெடி பண்ணுறேன் டபுள் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு ரெடி பண்ணுற ஆம்புக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சப்புக்கு வந்து சோனி ஜேபிஎல் பைனேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால வந்து இந்த மாதிரி நான் யூஸ் பண்றேன் ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமர் பொறுத்து நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா அடுத்தது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ட்ரான்சிஸ்டர் மூணும் வருது எயிட்டு வருது டுவெல் வருது இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நீங்கள் சிக்ஸ் ட்ரான்சிஸ்டர் மூணும் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி சைட்லேருந்து அவங்க என்ன ஓல்ட்டு ரெஃபர் பண்ணுறாங்களோ அந்த ஓல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணும் நீங்கள் ஓல்ட்டு கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா அதோடய அவுட்புட் கம்மியாக தான் இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ஓல்ட் ஓல்ட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் மாறும் ஓகேங்களா இவங்க ரெக்கமெண்ட் ஓல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது ஓல்ட்டு ஏசி ரெக்கமெண்ட் கொடுக்குறாங்க அதை வந்து நீங்கள் ப்ராப்பரான ட்ரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா நான் வந்து இதுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது ஓல்ட்டு கொடுப்பேன் நான் ப்ராப்பராக கேஜுவலில் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நான் மேக்சிமம் யூஸ் பண்ணலாம் ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது ஓல்ட்டுக்குள்ளே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி ஓல்ட்டு கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த போர்டோட அவுட்புட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் நீங்கள் ஒரு முப்பது ஓல்ட்டு முப்பத்தஞ்சு ஓல்ட்டு நீங்கள் கொடுத்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா வாட்டேஜ் குறைஞ்சிடும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நானூறு வாட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஓல்ட்டு ஆம்பியர் கொடுக்கும்போது அது நானூறு வாட்ஸ் வரும் நீங்கள் வந்து ஓல்ட்டு நீங்கள் கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னா அவுட்புட் கிடைக்காது ஓகேங்களா அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ஏன்னா வந்து இப்போ நான் ரீசெண்டாக செய்கிற ஆப்பில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்பேன் சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபைட் மூணோ போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணியிருப்பேன் இதில் வந்து ரெண்டு டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது நான் வோல்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எயிட் ஓம்ஸ் உள்ள யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஃபோர் ஓம்ஸ் உள்ள யூஸ் பண்ணலாம் நம்ம என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து மாறும் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மரை வோல்டேஜ் அதுக்கு மாதிரி நம்ம ஆகும் நான் மேக்சிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து நான் ஏ ட்ரான்ஸ்ஸம் ஃபோனாக யூஸ் பண்ணுறேன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஓல்ட்டு ஒரு டென்னு டுவெல் ஆம்பியருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அதாவது நான் வோல்ட்டு நாற்பத்தஞ்சு வோல்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சப் ஓஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டூ ஹம்ஸில் உள்ள கொடுக்குறதுக்கே தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வோல்ட்டு கம்மிப்படுத்திட்டு ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் ஓகேங்களா எப்படி வேணால் நான் கான்செப்ட்டு மாற்றி நான் யூஸ் பண்ணேன் கஸ்டமர் வந்து எனக்கு ரெண்டு சப்பு போடணும்னா தாராளமாக இதில் ரெண்டு சப் போட்டு டூ ஹோம்ஸ் ஸ்போர்ட்டில் கொடுத்துக்குங்க என்னன்னா டூ ஹோம்ஸ் ஃபோட்டில் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டாகவும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேன் வச்சுக்கணும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லீஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டொல் லீஃபில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணியே கொடுக்குறாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பு ஃபர் ஆம்புக்காகவும் இன்னொன்று வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் டூ ஆம்பு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கியிருக்கிறேன் இப்போ சப்பு ஃபர் ஆம்பருக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஃபேனை வந்து இதுலேயே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஹீச்சிங்னு இந்த மாதிரி ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரெடியூஸ் ஆகும் இப்போ சப் ஆம்பாக நம்ம பண்ணும்போது தனியாக சப் ஆம்ப் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இடம் இருக்கும் இதுவே வந்து பார்த்தினா ஒரே சேஸில் வந்து இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்மியாகும் அடுத்தது மெயினான விஷயம் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் மார்க்கெட்டில் இருக்கிற வாங்கி போகிற ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் ஸ்பெஷலாக வாங்கி போகிற ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் பட்ஜெட் வைஸில் நீங்கள் எதிர்பார்க்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க மார்க்கெட்டில் ட்ரான்ஸ்ஃபார்மர் கிடைக்கும் எனக்கு பட்ஜெட் முக்கியம் இல்லைங்க அதாவது எனக்கு அமௌண்ட்டு முக்கிய இல்லை எனக்கு குவாலிட்டியாக வேணும் அப்படினா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் வாங்கி போடுவோம் ஓகேங்களா ஒரு சிலர் நினைக்கிறாங்க இவ்வளோ ஓல்ட்டு கொடுத்தா இந்த போர்டு தாங்காது போர்டு எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில டெக்னீஷியன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த ஊ இந்த சர்க்கியூட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி ஓல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அறுபது வோல்ட்டு கொடுத்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ரென்னாகவும் நான் சொல்கிறது ஏசி அப்போ டிசி நீங்கள் கனெக்ட் அதே மாதிரி நம்ம டூ ஹவுன்ஸ் ஃப்ளோர்லேயும் இந்த தாராளமாக ட்ரை பண்ணலாம் டூ ஹவுன்ஸ் ஃப்ளோரில் கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆடியோ இன்புட்டும் சரி பவர் சப்ளை இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறோம் நான் வந்து மேக்ஸிமம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேக்ஸினோட ட்ரான்ஸ்ஃபார்மரு ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த ஒரு அவுட்புட் பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எனக்கு கிடைச்சிருது ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன் அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்க அப்படின்னா டைப் சிக்ஸ்டீனில் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கோர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு இன்ச்சு வரும் இது நாலு இன்ச்சு மாதிரி இது நாலு இன்ச்சு வரும் ஓகேங்களா இந்த மாதிரி டைப்பில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஆம்பியர் ரேட்டிங் எடுக்க முடியும் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கோரில் போட்டு பதினஞ்சு ஆம்பியர் எடுக்க முடியும்னா எடுக்க முடியாது ஓகேங்களா அதாவது நிறைய பேர் பதினெட்டாம் ஆம்பியர் இருபதாம் பேர்லாம் நார்மல் டிஎன்டி டிரான்ஸ்ஃபார்மர் எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோலாம் எடுக்க முடியாது ஏன்னா என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஓல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாற்பது ஓல்ட்டு ஐம்பது வோல்ட்டு போகிறோம் அப்படின்னா ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த காப்பரோட கேஜும் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காப்பர் கேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆம்பியர் ரேட்டிங் கரெக்டாக வரும் இதுவே நீங்கள் இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்பே இருக்காது ஓகேங்களா நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த கோரில் வந்து பார்த்திங்கன்னா கேப்பே இருக்காது அப்போது வந்து இந்த இதுவே பார்த்திங்க அப்படின்னா கேஜி திக்னஸாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு இடமே இருக்காது நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிஎம் அதிகமாக யூஸ் பண்ண காரணம் எனக்கு இதோடய குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதெலாம் நான் யூஸ் பண்ணுறேன் அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேட்டும் ப்ளஸ் ஆம்போட ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் அதிகமாக சொல்கிறது காரணம் இதுதான் ஃபஸ்ட்டு ஏன்னா நான் நார்மலாக நான் வாங்கி போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ரேட்டு கம்மியாகவே கிடைக்கும் ஓகேங்களா இது மாதிரி நான் ஸ்பெஷலாக வாங்கி போடும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேட் வந்து மாறும் அடுத்தது இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஆம்ப் ரெடி பண்ணி தரேன் இல்லை சப் ஆம்ப் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னா உங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சேஞ்சஸ் ஆகும் சப் ஃப்ரீ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி நீங்கள் வச்சுக்கிற பாக்ஸு இதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே சேஞ்சஸ் ஆகும் என்னோடய கடையில் வர மாதிரி உங்கள் வீட்லேயும் வரும் அப்படின்க்கா வராது ஒரு சில இடத்துக்கு அது என்னோட கடையோட அதிகமான ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்கு ஓகேங்களா நானே எதிர்பார்க்கல ஒரு சில நான் போய் நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது கடையில் பார்க்கும்போது கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அவங்க வீட்டில் போடும்போது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்மியாக வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் நான் என்ன காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வருதுன்னு நீங்கள் சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஸ் ரிசல்ட்டும் மாறும் நீங்கள் வச்சுக்கிற சப் ஃபர் பாக்ஸு இடம் அது மாதிரி மாறும் எனக்கு தேட்டர் மாதிரி எஃபெக்ட் வேணும்னு கேட்குறாங்க ஆனால் அதுக்கு உண்டான செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் மெயின் இப்போ எனக்கு வோல்ட்டு நான் கம்மியாக கொடுத்துட்டு எனக்கு அவுட் புட் வரலை அப்படின்னா எப்படி வரும் வராது இப்போ இது எயிட் ஃபெட்டு மூணாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது டிரான்சிஸ்டர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அதுக்குண்டான ஓல்ட்டு கொடுத்தா தான் அதை கரெக்டாக ஆப்ரேட் ஆகும் நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஆப்ரேட் ஆகாது அப்போ நீங்கள் கம்மியாக போது நீங்கள் நார்மலாக ஒரு 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 மோனோ ஒரு எஸ்டிகே மாடலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒரு போர்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வர பேஸ்தான் பார்த்திங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும் இது இந்த மாதிரி சர்க்கியூட்டில் போர்டுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பெனி என்ன ரெஃபர் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓல்ட்டு கொடுங்க சப்போஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அறுபது ஓல்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களா நீங்கள் ஒரு ஐம்பது ஓல்ட்டு கொடுங்க அதை த அதை விட்டுட்டு நீங்கள் முப்பது வோல்ட்டு முப்பத்தஞ்சு கோல்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப இதாக இருக்கும் ஐம்பது வோல்ட்டு ரெஃபர் பண்ணுறாங்கன்னா ஒரு அஞ்சு ஓல்ட்டு கம்மியாக கொடுங்க தப்பு கிடையாது ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஓ வந்து வேரிவேஷன் வரும் இப்போ ஏசி வந்து இரநூத்தி நாற்பது ஓல்ட்டு வந்தால் இங்கே ஐம்பது வோல்ட்டு வரும் அதுவே கம்மியாகும் போது பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும் அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணி கரெக்டாக கொடுக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு தெரியறதில்ல இப்போ கஸ்டமர் நீங்கள் வந்து ஒரு சிலர் கேட்குறது என்னென்னா எனக்கு வந்து பேஸ் டெப்த்து வரல அப்படின்னு கே சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மரு ஒரே ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு ஃபைவ் சேனலுக்கும் போயிது சப்புக்கும் நான் அப்போ சப்போட லோடு ஏற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீதியை வந்து அப்படியே டவுன் ஆகும் ஓகேங்களா அப்போ தனித்தனியாக பிரித்து போடப்போம் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்ட்டு டிராப்பே ஆகாது ஓகேங்களா நீங்கள் யாராக இருந்தாலும் நான் ஒரு சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு நீங்கள் ஒரு ஆம்ப் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபார்ட்டி இல்லை தேர்ட்டி அந்த மாதிரி ஒரு வால்யூம் வச்சு நீங்கள் கேட்கும்போது சப்போட வால்யூம் ஏதோ பார்த்தீங்கன்னா உங்களோட பவர் சப்ளை சப்ளைலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்ட்டு வந்து ட்ராப் ஆகும் ஓகேங்களா அது மெயினான ஒரு விஷயம் அப்போ ஓல்ட்டு ட்ராப் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக சப்ரேட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து போடுங்க அதுக்கப்புறம் பவர் சப்ளை கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதாவது எம்எஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு அறுபத்தி மூணு வோல்ட்டு பத்தாயிரம் எம் யூஎஃப் இருக்குது அப்படின்னா அது ஒரு பேட்ரி மாதிரி வேலை செய்யும் ஓகேங்களா ஒரு பேட்ரி மாதிரி வேலை செய்யும் நீங்கள் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து அதிகப்படுத்திகிட்டே போகிறீங்களோ அதோட ஸ்டோரேஜ் அப்படியே இருக்கும் வர கரண்ட்டாக அதில் வந்து அப்படியே நிறுத்தி வச்சுருக்கும் நீங்கள் ஒரு எம்எஃப்டியில் வந்து ஒரு ஓல்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நாள் கழித்து அதில் பார்த்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வோல்ட்டுனா ஒரு ரெண்டு வோல்ட்டு மூணு வோல்ட்டு தான் குறைஞ்சிருக்கும் இல்லையா அந்த அப்படியே அந்த ஓல்ட் அப்படியே நிற்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ் பேட்ரி டுவெல் ஓல்ட் இருக்கும் ஓகேங்களா ஒரு பேட்ரி வச்சிங்கன்னா ஒரு மணிநேரம் வரும் ரெண்டு பேட்டரி வச்சுன்னா ரெண்டு மணிநேரம் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் ஒரு ஒன் கேவி அந்த மாதிரி வந்து பேட்ரி இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமிங் ஜாஸ்தியாகும் ஓகேங்களா இப்போ நீங்கள் ரெண்டு கேன் போகிற இடத்துல நாலு போடலாம் ஆறு போடலாம் எட்டு போடலாம் ஆனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் போடணும் இல்லையே நீங்கள் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது வாட்டேஜ் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி போட தேவையில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் இப்போ வாட்டேஜ் ஜாஸ்தியாகனா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கோம் ஓகேங்களா அப்போ எம்எஃப்டி அதிகப்படுத்தி நம்ம போடும்போது என்ன நம்ம வந்து எவ்வளோ லோடு கொடுத்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் ஆகி அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவுட்புட்டில் வெளியில் போகும் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது நான் தெளிவாக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் பொருந்தாது நீங்கள் யூஸ் பண்ணுற பவர் ஆம்புக்கு தகுந்த மாதிரி போயிடும் ஃபைவ் சேனல் அதிகமாக லோடு எடுக்காது ஏன்னா ஃபைவ் சேனல் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட வாலிங் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்க மாட்டீங்க அதை கேட்காது அதெல்லாம் நம்ம நம்மளுக்கு போதும்னு தோணும் அதுவே சப் மட்டும் தான் நீங்கள் ஏற்றி வைப்பீங்க அப்போ சப்புஃபருக்கு வந்து தனியாக நீங்கள் பிரித்து போட்டிங்க அப்படின்னா சப்புக்கு தனியாகவும் ஃபைச்சர்னு தனியாக போடும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ லாஸஸ் இருக்காது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எயிட் ட்ரான்சிஸ்டர் மோனோ சிக்ஸு டென்னு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆடியோ ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆடியோ ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பிஎஸ் சிஸ்டத்துக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா டுவெல் ட்ரான்சிஸ்டர் போட்டு ரெண்டு போர்டு வச்சு ரெண்டு 12 இன்ச் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு டுவெல் இன்ச்சுக்கு வந்து பாத்தீனா நாலு இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறீங்களா ஒரு எல்லாம் இருக்கிறாங்க அதை நானும் பார்த்துருக்கேன் அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் ஒரு ஆடியோ சிக்னல் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆடியோ இன்புட் வந்து கம்மியாக போகுதுனால நம்மளுக்கு அவுட்புட்டே வராது அப்போது வந்து நீங்கள் கெயின் ஜாஸ்தியாக கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படினா அப்படின்னா நல்லாவே வரும் இப்போ மைக்ஸட் ஆம்பிள்ஃபேர்லாம் வச்சுக்கிங்கன்னு வச்சிக்கிங்க மிக்ஸர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஆடியோ டெப்தே கிடைக்கும் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணினா அந்த இடத்துல அவுட்புட்டே தள்ளாது அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவங்க என்ன சர்க்கியூட் போட்டிருக்காங்களோ அந்த சர்க்யூட் தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து நான் வந்து ஒரு பன்னெண்டு ரெண்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அந்த பன்னெண்டுச்சி நல்லா ஆகணும் அப்படின்னா இன்புட் ஸ்ட்ரென்த்து நல்லா போகணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதில் ட்ரைவ் ஆகும் ஓகேங்களா பாடுறது வேற அதோடய குவாலிட்டி எடுக்கிறது வேறு ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது ஏன்னா நான் இந்த மாதிரி காஸ்ட்டு உள்ளது நான் மெட்டீரியல் யூஸ் பண்ணதுனால தான் என்னோடய ஆம்பிஃபேர் காஸ்ட்டு இன்க்ரீஸாக ஆகுது ஓகேங்களா நான் இதுவே இந்த இடத்துல வந்து நான் மேக்ஸிம் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு பதில் வேறு ஒரு கம்பெனி நான் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணால் எனக்கு அப்படியே எனக்கு குறையும் இப்போ இதில் கூட பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ இப்போ நான் வந்து புதுசாக வாங்கிட்டு இருக்கிறேன் மேக்ஸிமம்லேயே பார்த்திங்க அப்படின்னா சிஆர்ஜிஓ கோருன்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் இந்த கோரும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இது டொராய்டுக்கு ஈக்குவலாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவுட்புட் கிடைக்கிது கிடைக்குது நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் நம்ம எவ்வளோ லோடு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே கன்னு மாதிரி நிற்கிது இந்த மாதிரி வந்து மற்றவங்களும் பண்ணுறாங்க நான் சொல்ல கிடையாது ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட்டில் கொடுக்காத காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா ரேட்டு ஜாஸ்தினால யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ணுறதில்ல எனக்கு வந்து ரேட்டு முக்கியம் இல்லைங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி முக்கியம் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி டபுள் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு எயிட் ஃபைட் மூணுலாம் யூஸ் பண்ணால் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தாயிரரூவா இருபத்தி ஏழாயிரரூவா அந்த மாதிரி வந்து ஆம்பு மட்டுமே வரும் ஓகேங்க ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மரை சேர்த்துனா பவர் சப்ளை சேர்த்துனா எட்டாயிரம் ஒம்பதாயிரம் பக்கம் இது மட்டுமே எனக்கு வந்துடும் அப்போ மீதி போடுறான்னு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் என்னோடய ஒர்க்கிங் டைமு என்னோடய லேபரு அப்படிங்கும் போது அந்த காஸ்ட் இல்லாமல் என்னால் செய்ய முடியாது அதே மாதிரி நீ இப்போ வந்து நான் இந்த வீடியோ போகிறேன் அப்படின்னா எல்லாருமே இதே மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு இது ஃபேவராக இருக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க எனக்கு நான் ஓப்பனாக சொல்லலாம் எனக்கு இது வந்து எனக்கு ஃபேவராக இருக்குது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது ஓகேங்களா இந்த கம்பெனிக்கு நான் இது பண்ணுறேன் ஆடு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் கூட நினைக்கலாம் அவங்க நீங்கள் எப்படின்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆனால் வந்து எனக்கு காசு போனாலும் அந்த இடத்துல எனக்கு குவாலிட்டியான ரிசல்ட் எனக்கு கிடைக்குது பார்த்திங்களா அதுதான் மெயின் அதனால் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கோங்க அதாவது கஸ்டமர் வாங்கி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க மாட்டாங்க ஆனால் காஸ்ட் அதிகமாக வரும் நீங்கள் கொடுக்குற காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் டெக்னீஷியன் பண்ணி கொடுப்பாங்க கடைக்காரரும் வாங்கி வைப்பாங்க ஓகேங்களா நான் இந்த மாதிரி ஆர்டர் எடுக்கும்போது கஸ்டமர்கிட்ட நான் சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் எடுக்கிறேன் இந்த மாதிரி பண்ணால் ரேட் எவ்வளோ வருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் எடுக்கிறேன் ஓகேங்களா இது தெளிவாக ஒரு விளக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா இது நிறைய பேத்துக்கு தெரியலில்ல இந்த போர்டெலாம் வந்து வோல்ட்டு ஜாஸ்தியாக கொடுத்தா தாங்காது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக இது வோல்ட்டு ஜாஸ்தியாக கொடுக்க கூட தான் இதோட அவுட்புட்டே கிடைக்கும் நீங்கள் ட்ரான்ஸிஸ்டர் இன்க்ரீஸ் ஆகும் அதோட டெப்த்து ஆக கிடைக்கும் அதுக்கொத்தமாக நீங்கள் வோல்ட்டும் கொடுக்கும் அப்போ தான் வேலை செய்யும் இதோட போர்டோட உங்களுக்கு போர்டு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் கேட்லாக் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆம்பிள்ஃபேரு அப்புறம் ஸ்பேர் ஐட்டெலாம் இப்போ தான் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிட்டுருக்கேன் இது வந்து அதில் வந்து கேட்லாகில் பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் ரேட்டு தான் இருக்கும் ரேட்டு பொறுத்து எல்லாமே சேஞ்சஸ் ஆகும் ஓகேங்களா அதாவது குவான்டிட்டி பொறுத்து ரேட்டு சேஞ்சஸ் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு இவ்வளோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்